வணக்கம். வேந்தர் செய்திகளுக்காக சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். 64 தொகுதிகளில் நாளை 8ஆம் கட்ட வாக்குப்பதிவு. அமைதியாக நடத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். 3 தலைமுறைகளின் நம்பிக்கையை வீணடித்த காங்கிரஸ். அமைதி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் மோடி குற்றச்சாட்டு. சென்ட்ரல் குண்டுவெடிப்பு தொடர்பாக சந்தேகப்படும் நபர்கள் அரக்கோணத்தில் ஏறினார்களா என சிபிசிஐடி விசாரணை. சென்னை ஆயத்த ஆடை கிடங்கில் தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். எட்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறும். 64 தொகுதிகளில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 9 கட்டமாக நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் இதுவரை 432 தொகுதிகளில் 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. 7 மாநிலங்களில் உள்ள 64 தொகுதிகளில் நாளை 8வது கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இதன்படி சீமாந்திராவில் மொத்தமுள்ள 25 தொகுதிகளிலும், பீகாரில் 7, இமாச்சல பிரதேசத்தில் 4, ஜம்மு காஷ்மீரில் 2, உத்தரப்பிரதேசத்தில் 15, உத்தரகாண்டில் 5, மேற்குவங்கத்தில் 6 என 64 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்தந்த மாநில காவல்துறையினருடன் துணை ராணுவ படையினர், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் என ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அரசியல் கட்சி வேட்பாளர்கள், சுயேட்சைகள் என 897 பேர் களத்தில் உள்ளனர். அமேதி தொகுதியில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தியை எதிர்த்து பாரதிய ஜனதா வேட்பாளர் ஸ்மிருதி இரானி போட்டியிடுகிறார். பாரதிய ஜனதா பொதுச் செயலர் வருண்காந்தி, மத்திய அமைச்சர் பேனி பிரசாத் வர்மா, கிரிக்கெட் வீரர் முகமது ஹைஃப் உள்ளிட்டோர் போட்டியிடும் தொகுதிகளிலும் நாளை வாக்குப்பதிவு. ஆந்திரத்தில் உள்ள சீமந்திராவைச் சேர்ந்த 25 மக்களவைத் தொகுதிகளிலும், 175 சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு குப்பம் தொகுதியிலும், வைஎஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் புலிவந்துலா தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். 3 தலைமுறைகளின் நம்பிக்கையை காங்கிரஸ் கட்சி வீணடித்துவிட்டதாக பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி போட்டியிடும் அமேதி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஸ்மிருதி இரானியை ஆதரித்து நரேந்திர மோடி இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 40 ஆண்டுகளாக 3 தலைமுறைகளின் கனவை காங்கிரஸ் கட்சி அளித்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றாமல் நாட்டை சீரழித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதில் மாற்றத்தை மேற்கொள்ளவே பாரதிய ஜனதா போட்டியிடுவதாகவும் அவர் கூறினார். அமேதி தொகுதியில் போட்டியிடும் ஸ்மிருதி இரானியை ஜார் என காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவர் கேட்டுள்ளதாக தெரிவித்த மோடி, இந்த கேள்வி அகந்தையின் அடையாளம் என கூறினார். இந்த தொகுதியில் உள்ள 10 கிராமங்களின் பெயர் கூட காங்கிரஸ் கட்சியினருக்கு தெரியாது என்றும் மோடி குறிப்பிட்டார். कि मोदी जी को प्रधानमंत्री दिखता है. सोनिया जी, हमारे यहां कहावत है, आपने इतनी अच्छी बात बोल दी है तो आपके मुंह में घी शक्कर. சென்னை சென்ட்ரல் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக சந்தேகிக்கப்படும் இருவர் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து பயணம் செய்தார்களா என்பது பற்றி சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை சென்ட்ரல் குண்டுவெடிப்பு சம்பவம் பற்றி சிபிசிஐடி மற்றும் கியூ பிரிவு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பெங்களூருவில் குவஹாத்தி ரயில் புறப்பட்டதிலிருந்து வழியில் நின்ற ரயில் நிலையங்களில் விசாரணை நடத்தினர். குறிப்பாக ஜோலார்பேட்டை, அரக்கோணம், காட்பாடி, பெரம்பூர் ரயில் நிலையங்களில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக சந்தேகிக்கப்படும் இருவர் அரக்கோணத்தில் ரயில் நின்றபோது நடைமேடையில் நடந்து செல்வதும், ரயில் பெட்டியில் ஏறியதும் கேமராவில் பதிவாகியிருப்பது தெரியவந்தது. இதுபற்றி அரக்கோணம் ரயில் நிலைய நடைமேடையில் பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படையினர், ரயில்வே காவல்துறையினர், ரயில்வே அலுவலர்கள் என அனைவரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். இதனால் சிபிசிஐடி மற்றும் கியூ பிரிவு காவல்துறையினர் தீவிர விசாரணை வளையத்திற்குள் அரக்கோணம் ரயில் நிலையத்தை கொண்டு வந்திருப்பதாக தெரிகிறது. சென்னை அருகே அதிகாலையில் நேரிட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாயின. தாம்பரம் சனட்டோரியத்தில் உள்ள மெப்ஸ் தொழிற்பேட்டையில் தனியார் ஆயத்த ஆடை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது.
சம்பவ இடத்திற்கு 15 தீயணைப்பு வண்டிகளில் வந்த தீயணைப்பு படையினர் 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆடைகள் தீயில் கருகின. தீ விபத்து தொடர்பாக தாம்பரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மெப்ஸ்ல வந்து கோகுல்தாஸ்ங்கிற எக்ஸ்போர்ட் கம்பெனில தீ விபத்துன்னு அழைப்பு வந்துச்சு. அதன் பேர்ல வந்து முதல்ல தாம்பரம் மற்றும் எங்களோட மாநில பயிற்சி மையத்தில் இருக்கிற தீயணைப்பு வாகனங்கள் வந்து உடனடியாக அனுப்பப்பட்டது. எக்ஸ்போர்ட் கம்பெனி ஃபேப்ரிக்ஸ், நூல், அட்டை இந்த மாதிரி எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் தான் உள்ள வந்து நிறைய ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. தீ விபத்துக்கான காரணம் என்னன்னு தெரியல. பிரதமரின் ஒப்புதலுக்கு பிறகே 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கைகளை எடுத்ததாக முன்னாள் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஆ ராசா வாக்குமூலத்தில் பதிவு செய்துள்ளார். அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ஓ பி ஷாயினி முன்னிலையில் ஆ ராசா நேற்று ஆஜரானார். நீதிமன்றம் அளித்திருந்த 1718 கேள்விகளில் பெரும்பாலானவற்றுக்கு தெரியாது என கூறிய ராசா நீதிபதி எழுப்பிய கேள்விகளுக்கும் பதிலளித்தார். பிரதமரின் ஒப்புதல் பெற்று அலைக்கற்றை ஒதுக்கீடு நடைபெற்றது என்றும் இதனால் அரசுக்கு எந்த இழப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார். மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக தாம் பதவி வகித்தபோது தொலைபேசி கட்டணங்கள் வெகுவாக குறைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஆராசாவை தொடர்ந்து வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மத்திய தொலைத்தொடர்புத்துறை முன்னாள் செயலர் சித்தார்த் பெஹுரா சில கேள்விகளுக்கான தமது வாக்குமூலத்தை பதிவு செய்தார். வரும் 19 தேதிக்குள் வாக்குமூலம் பதிவு செய்யும் நடைமுறைகளை முடிக்க சிபிஐ நீதிமன்றம் திட்டமிட்டுள்ளது. குவெஸ்சன்ஸ் ஆர் ஆஸ்க்ட் அண்டர் 313 ஆஃப் சிஆர்பிசி நம்பரிங் 1700 குவெஸ்சன்ஸ் ஃப்ரம் மார்னிங் இட்செல்ஃப் ஐ கிவ் மை ஆன்சர்ஸ் ஃபார் ஆல் தோஸ் குவெஸ்சன்ஸ் அண்ட் ஃபினிஷ் மை 313 குவெஸ்சன். பாரதிய ஜனதா ஆட்சியில் நிதித்துறையில் நிறைவேற்றிய சாதனைகளை முறியடிக்க மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மறுபிறவி எடுக்க வேண்டும் என அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான யஸ்வந்த் சின்ஹா தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் மத்திய நிதித்துறை அமைச்சராக பதவி வகித்து வரும் ப. சிதம்பரம் நிலுவையில் உள்ள வரி வசூலை முறையாக வசூலிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். அதிக அளவில் வரி செலுத்த வேண்டிய நபர்களிடம் குறைவான வரியை மட்டும் வசூலிக்க உத்தரவிட்டதாகவும் அவர் கூறினார். பாரதிய ஜனதா ஆட்சியில் பொருளாதார முன்னேற்றத்தில் பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டதாக குறிப்பிட்ட யஸ்வந்த் சின்ஹா இதனை முறியடிக்க அவர் மறுபிறவி எடுத்து வந்தால் கூட முடியாது என்றும் தெரிவித்தார். He'll have to be born again to match my record in the finance ministry and I'm not saying it out of any sense of bravado. But it is now well chronicled in our economic history annals. நாடு முழுவதும் உள்ள அணு உலைகளின் கழிவுகளை சேமித்து வைக்க நிரந்தர இடத்தை மத்திய அரசு தேர்வு செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையம் தொடர்பாக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அணு உலை கழிவுகளை சேமித்து வைக்க நிரந்தர இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு நீதிபதிகள் ஆயம் உத்தரவிட்டது. இதனிடையே கூடங்குளம் அணு உலையில் தரமற்ற சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி ஆய்வு நடத்த ஒரு குழுவினை அமைக்க வேண்டும் என மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வாதாடினார். இது தொடர்பாக உத்தரவு பிறப்பிப்பது பற்றிய முடிவை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. கூடங்குளம் போராட்டம் தொடர்பாக தொடரப்பட்ட 349 வழக்குகளில் 248 வழக்குகள் திரும்ப பெறப்படும் என தமிழக அரசு சார்பில் வழக்கு விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டது. எஞ்சிய 101 வழக்குகள் தொடர்பாக மாவட்ட நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ள நிலையில் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தட்பவெப்பநிலை மாறி தமிழகம் முழுவதும் இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இதனால் ஏரி, குளங்கள், அணைக்கட்டுகளில் மழை நீர் தேங்கியதுடன் அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கோடை காலத்தில் மழை பெய்து குளிர்ந்து காணப்படுவதால் பொதுமக்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதனிடையே கன்னியாகுமரி கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருப்பதால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. விழுப்புரம் ரயில் நிலையத்தில் விடிய விடிய சோதனை, வெடிகுண்டு வீதியா என பயணிகள் அச்சம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.
ஒவ்வொரு செய்தி தொகுப்பும் வரலாற்று பதிவுகளாக. நிகழ்வுகளின் நிஜங்களை நேரடியாக தரும் செய்தி தொகுப்புகள். வேறு எந்த செய்தி தொகுப்பிலும் இல்லாத, எப்புறமும் சாராத, வித்தியாசமான, உண்மையான நிகழ்வுகளை பிரதிபலிக்க உங்களுடன் உங்களுக்காக வேந்தர் செய்திகள். விழுப்புரம் ரயில் நிலையத்தில் விடிய விடிய ரயில்களில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். சென்ட்ரல் குண்டுவெடிப்புக்கு பின்னர் தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. விழுப்புரம் ரயில் நிலையத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 100க்கும் அதிகமான காவல்துறையினர் விடிய விடிய சோதனை நடத்தினர். அப்போது ரயில் நிலையத்திற்கு வந்த பயணிகள் மற்றும் அவர்களது உடைமைகளை தீவிர சோதனைக்கு பிறகே அவர்கள் உள்ளே அனுமதித்தனர். ரயில் நிலைய நடைமேடை, தண்டவாளங்கள் மற்றும் நெல்லை, ஹவுரா, பொதிகை, பாண்டியன், ராமேஸ்வரம் உள்ளிட்ட 14 ரயில்களில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பாக பேசிய காவல்துறை கண்காணிப்பாளர், இது ரகசிய சோதனை என்றும் ரயில் வழிப்பறி சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். எனினும் ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததன் அடிப்படையிலேயே காவல்துறையினர் விடிய விடிய சோதனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இங்கே அந்த பாம்பு பிளாஸ்டிங் ஆனதுலேருந்து போலீஸுங்கெல்லாம் இங்கே நல்ல எஸ்பியிலேருந்து எல்லாம் பாதுகாப்பு தான். ஒரு 100 போலீஸுக்காக இங்கே நல்லா வர ட்ரெயினுங்களெல்லாம் செக் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ வரணும் எல்லாம் எல்லாம் பெட்டிங்களும் பேக்குங்களெல்லாம் செக் பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்லது. தொடர்ந்து இப்படியே செஞ்சுருந்தாங்கன்னா மக்களுங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும், பயம் தீரும். தேனி மாவட்டத்தில் பருவம் தவறிய மழையால் மா விளைச்சல் குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் சோத்துப்பாறை அணை, மஞ்சளார் அணை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 30,000 அதிகமான ஏக்கர் நிலத்தில் மா விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்திலேயே மா உற்பத்தியில் பெரியகுளம் பகுதி 2 இடத்தில் உள்ளது. இங்கு காசா, மல்கோவா, பங்கனப்பள்ளி, காளியப்பாடி, மனோரஞ்சிதம், கல்லாமை, இமாமஸ், ருமேனியா, மல்லிகா, செந்தூரம் உள்ளிட்ட ஏற்றுமதி தரம் வாய்ந்த மா அதிகளவில் விளைவிக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மாமரங்களில் பூக்கள் அதிகளவில் பூத்திருந்த நிலையில் பருவம் தவறிய மழையால் பூக்கள் அதிகளவில் உதிர்ந்தன. இதனால் மா விளைச்சல் குறைந்து 20% மட்டுமே விளைந்துள்ளது. இத்துடன் மாவிற்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த 3 வருஷமாக பெரியகுளம் பகுதியில் மழை வந்து பருவமழை கம்மியாகி விவசாயிகள் பூராமே ரொம்ப பாதிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க. இது போக இந்த வட்டம் பருவமழை பெஞ்சதுல காலம் தவறி மழை பெஞ்சதுல பூ வந்து ஒரு 70% பூ வந்து இந்த பருவமழைக்கு பாதிச்சிருச்சு. இது இது இருக்க காய்ச்ச பூ வந்து காய்ச்ச காய் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு 30% மாங்காய் தான் வரும் இந்த வட்டம். விழுப்புரத்தில் வீடு வீடாக குவியல் குவியலாக பதுக்கப்படும் ஆற்று மணல் பற்றி அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்துள்ளனர். விழுப்புரம் அருகே உள்ள தென்பெண்ணை ஆற்றிலிருந்து இரவு நேரத்தில் மணல் கடத்தப்பட்டு வீடுகளில் பதுக்கப்படுவதாக கோட்டாட்சியருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கல்பட்டு, சிறுவாகூர், தெளி உள்ளிட்ட கிராமங்களில் பொதுப்பணித்துறை அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கிராமங்களில் வீடு வீடாக மணல் குவியல்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. மாட்டு வண்டிகள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு வீடுகளில் பதுக்கப்பட்டு பின்னர் லாரிகள் மூலம் அதிக விலைக்கு விற்பதும் தெரியவந்தது. இதனை பறிமுதல் செய்த அலுவலர்கள் 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விழுப்புரம் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து அனுமதியின்றி மாட்டு வண்டி மூலம் வரப்பட்ட மணல்கள் திருவாக்கூர் கிராமத்தில் கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரப்பட்ட வருவாய் கூட்டாஜி வரப்பட்ட தகவலின் பேரில் பொதுப்பணித்துறையின் மூலம் பறிமுதல் செய்து அனுப்பி வைக்கப்பட்டது.
வாரணாசி தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியை ஆதரித்து ஐஜிகே தொண்டர்கள் இன்று எந்தெந்த பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள் என்பது பற்றி செய்தியாளர் விக்னேஷ் தரும் தகவல்களை பார்ப்போம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் வருகிற 12ஆம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெறுவதால் இங்கு பிரச்சாரம் களைகட்டியுள்ளது. அதாவது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளரான நரேந்திர மோடி இங்கு போட்டியிடுவதால் அனைவரின் எதிர்பார்ப்பும் இங்கு வாரணாசி மீது விழுந்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியை ஆதரித்து பல்வேறு இடங்களில் முகாமிட்டுள்ள இந்திய ஜனநாயக கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக 3 பகுதிகளில் 3 பிரிவுகளாக பிரிந்து அவர்கள் வீடுதோறும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வராங்க. இன்று வாரணாசி சிட்டி என்ற கூடிய ஒரு இடத்தில் சிக்காரா என்ற பகுதியில் வீடு வீடாக சென்று நரேந்திர மோடியின் வளர்ச்சி திட்டங்களை அவர்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க. குஜராத் மாநிலத்தை போன்றவே இங்கும் வந்து வளர்ச்சி மிக்க ஒரு இடமாக மாற்ற வேண்டும் என்றால் நரேந்திர மோடிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற குறிப்பிட்டுள்ள அந்த பதாதைகளை அவர்களிடம் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட இருக்காங்க. இதே போன்று பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களும் பல்வேறு இடங்களில் முகாமிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட இருக்காங்க. வேந்தர் செய்திகளுக்காக வாரணாசியிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணியுடன் விக்னேஷ். தஞ்சையில் கடத்தப்பட்ட 1.5 டன் ரேசன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கரந்தை பகுதியில் ரேசன் அரிசி கடத்துவதாக தஞ்சாவூர் வட்ட வழங்கல் அலுவலருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்குரிய வகையில் வந்த வாகனத்தை அலுவலர்கள் மறைத்து சோதனை மேற்கொண்டனர். அப்போது 1.5 டன் எடை கொண்ட 30 மூட்டை ரேசன் அரிசி இருப்பது தெரியவந்தது. வண்டியின் ஓட்டுநரை கைது செய்த அலுவலர்கள் தப்பியோடிய மற்றொருவரை தேடி வருகின்றனர். நாகூர் ஆண்டவர் என்ற ஒரு டாடா மினி எஸ் லாரியில அரிசி கடத்தப்பட்டு செஞ்சது. அந்த அரிசியை அந்த லாரியை விரட்டிட்டு வந்து தரணத்தாவுடைய பகுதியில் மடக்கி பிடிச்ச போது அந்த லாரியில 30 மூட்டை ரேசன் அரிசி இருந்தது கண்டுபிடிப்பது. அதில் இருந்த ஒருத்தர் ஓடிப்பட்டாரு. டிரைவர் அந்த டாடா எஸ் வண்டி மொத்தம் அரிசியை காவல்துறை ஒப்படைச்சு உரிய மேலுக்கு ஒப்படைச்சிருக்கோம். திருவள்ளூர் அருகே அனுமதியின்றி செயற்படும் ரால் பண்ணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகளால் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொன்னேரியை அடுத்து குமரசிரலப்பாக்கம் தேவதானம் ஆகிய கிராமங்களில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியின்றி 100க்கும் அதிகமான ரால் பண்ணைகள் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இவற்றிலிருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகள் அருகில் உள்ள விளைநிலங்களில் கலப்பதால் பயிர்கள் கருகி பாழாவதுடன் நிலத்தடி நீரின் தன்மை மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைத்த குமரசிரலப்பாக்கம் ஏரியில் சட்டத்திற்கு புறம்பாக குழாய் மூலம் ரால் பண்ணை கழிவுகள் வெளியேற்றப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இங்க எங்க பகுதியில வந்து எறால் பண்டு புதுசா அமைச்சிருக்கிறதுனால அந்த தண்ணீர் ரசாயன கலந்த தண்ணீர் எங்க ஏரியில விடுறதுனால எங்க ஏரி தண்ணீரும் மாசுபடுது. அதே மாதிரி எங்க ஏரிக்குள்ள வந்து உள்வாயில வந்து எறால் பாண்டு அந்த கரை கலங்கள் கரையை வந்து எறால் பாண்டா அமைச்சு அதுல தண்ணியும் எங்க ஏரியில கலக்குது. அதனால எங்களால் வந்து விவசாயம் பண்ண முடியல. சேலத்தில் படுகொலை செய்யப்பட்ட பாரதிய ஜனதா நிர்வாகி ஆடிட்டர் ரமேஷ் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் வந்துள்ளது பற்றி காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆடிட்டர் ரமேஷ் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அவருடைய குடும்பத்தினருக்கு காவல்துறையினரின் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. மக்களவை தேர்தலையொட்டி தற்போது பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனிடையே ஆடிட்டர் ரமேஷ் வீட்டிற்கு மர்ம கடிதம் வந்துள்ளதாகவும் அதில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவருடைய சகோதரர் வி சேஷாஸ்திரி தெரிவித்தார். இதுபற்றி சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஆடிட்டர் ரமேஷ் அவருடைய அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் வந்தது. அதை பிரித்து பார்த்ததுல ஆடிட்டர் ரமேஷுடைய குடும்பத்தையே கொலை செய்து விடுவோம். அந்த கடிதத்தை இங்கே கமிஷனர் அலுவலகத்தில் கொடுத்து போலீஸார் தக்க பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கோம். அவங்களும் ஆவணம் செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. வாரணாசியில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலில் இன்று நடைபெறும் பூஜைக்காக தமிழகத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இங்குள்ள புகழ்பெற்ற விஸ்வநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் பாரம்பரியமாக கங்கா பூஜை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பூஜையை தமிழகத்தைச் சேர்ந்த நகரத்தார் வெகு சிறப்பாக கொண்டாடுகின்றனர். இன்று நடைபெறும் விழாவுக்காக நேற்று முதலே வாரணாசிக்கு பக்தர்கள் வரத் தொடங்கினர். குறிப்பாக விஸ்வநாதர் கோவில் வளாகத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த பக்தர்களை ஏராளமாக பார்க்க முடிகிறது. கங்கா பூஜையொட்டி வாரணாசி நகரே விழா கோலம் பூண்டுள்ளது. நேற்று முன்னிரவில் நடைபெற்ற வழக்கமான பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். காசிக்கு 4 வருஷமா வந்துட்டு இருக்கேங்க. தொடர்ந்து ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு போறப்ப ஒரு மன திருப்தியா இருக்கு. இங்க
சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கோவிலுங்கெல்லாம் பார்த்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டு போச்சு. இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி ஒரு நிம்மதி கிடைக்குது. இவ்வளோ சிரமங்களோடு தான் வரோம், இருந்தாலும் போகிறச்சே எங்களுக்கு வந்து முழு திருப்தியோட பூர்ணமாக ஏதோ ஒரு தெய்வத்தோட ஆசை பெற்ற மாதிரி நினச்சிட்டாங்க. சேலத்தில் நாயன்மார்கள் மற்றும் திருமுறைகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 63 உலான் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. நாயன்மார்களின் சிறப்புகள் மற்றும் அவர்கள் அருளிய திருமுறைகள் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இக்கால சந்ததியினருக்கு அதை எடுத்துக்கொண்டு சேர்க்கும் வகையிலும் சேலத்தில் ஆண்டுதோறும் 63 உலா நடத்தப்பட்டு வருகிறது. இதில் ஐம்பொன்னிலால் ஆன நாயன்மார்கள் சிலைகள் வாகனத்தில் வைக்கப்பட்டு பார்வதி சமேத சிவன் நந்தி வாகனத்தில் உலா கொண்டுவரப்பட்டது. ஆண்டுதோறும் சித்திரை மாத புனர்பூச நட்சத்திரத்தில் அன்று சேலம் நகரத்தில் புகழ்பெற்ற சுகவனேஸ்வரர் சுவாமி கோவிலிலிருந்து இந்த திருவீதி உலா நடத்தப்படுகிறது. இதில் சிவனடியார்கள் தேவார திருமுறைகளை இசை முழக்கத்துடன் பாடியபடியே முன்செல்ல இந்த உலா நடைபெற்றது. இந்த 63 நாயன்மார்கள் உலா இரவு நேரத்தில் விளக்கு அலங்காரத்தில் பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இறை வழிபாட்டிற்கு பொருள் ஒரு தடையில்லை போன்ற மேலான தத்துவங்களை நமக்கு தங்களுடைய வாழ்க்கையின் மூலம் வாழ்ந்து காட்டிய உத்தம பெரியார்களே ஸ்ரீ நாயன்மார்கள். அவர்களுடைய வாழ்வு மற்றும் வாக்கு குறித்த செய்திகளை இன்றைய இளைய தலைமுறையினருக்கு எடுத்து கூற வேண்டும் என்ற உயிரிய நோக்கோடு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் புனர்பூச நன்னாளில் அருள்மிகு சுகவனேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் திருவம்பாவை பெருவிழா கழகம் டிரஸ்ட் சார்பில் இவ்விழாவானது நடத்தப்பட்டு வருகின்றது. இனி வரலாற்றில் இன்று வரலாற்றில் இன்று May 6, 1994 ஆங்கில கால்வாயில் கடலடி ரயில் பாதை தொடங்கப்பட்ட நாள். ஐரோப்பாவின் இருபெரும் வல்லரசுகளாக திகழ்கின்றன பிரிட்டனும் பிரான்சும். இந்த இரு நாடுகளுக்கும் இடையில் அமைந்துள்ளது ஆங்கில கால்வாய் கடல் பகுதி. இந்த கால்வாயின் வழியே கடலடியில் குகை அமைத்து ரயில் ஓட்ட இரு நாடுகளும் முடிவு செய்தன. இது முடியுமா என்று ஆரம்பத்தில் சிரித்த பலர், 31 மைல் நீளத்தில் இந்த கடலடி குகைப்பாதை உருவான போது மூக்கின் மேல் விரலை வைத்து மௌனமானார்கள். 8 ஆண்டுகால இடைவிடாத உழைப்புக்கு பின் 1994 May 6 இந்த ரயில் பாதை தொடங்கி வைக்கப்பட்டது. பிரிட்டனும் பிரான்சும் கடலடியில் கைகோர்த்து கொண்டன. முதல் நாளில் இங்கிலாந்து ராணி எலிசபெத் லண்டன் வாட்டர்லூ நிலையத்திலிருந்து ஈரோஸ்டார் ரயிலில் ஏறி பிரான்ஸ் நாட்டின் ஹலாய்ஸ் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தார். அதுபோல பிரான்ஸ் நாட்டின் அன்றைய அதிபர் பிரான்சுவா மித்ரன் பாரிஸில் இருந்து ரயிலில் புறப்பட்டு லில்லி நகருக்கு வந்து சேர்ந்தார். ஈரோ டன்னல் முனையத்தில் நடந்த தொடக்க விழாவில் சிவப்பு வெள்ளை நீல ரிப்பன்களை அவர்கள் கத்தரித்தார்கள். இருநாட்டு தேசிய கீதங்களும் அங்கே இசைக்கப்பட்டன. இந்த கடலடி குகை ரயில் பாதை மூலம் லண்டனில் இருந்து பாரிஸுக்கு 3 மணி நேரத்தில் செல்ல முடியும். ஈரோஸ்டார் ரயில் கடலடியில் 23 மைல்களை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் வெறும் 20 நிமிடங்கள்தான். ஆங்கில கால்வாயில் கடலடி ரயில் பாதை தொடங்கப்பட்ட நாள் வரலாற்றில் இன்று. எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை த்ரில் வெற்றி, தில்லி அணி தோல்வி. விவரம் இடைவேளைக்கு பிறகு. சாலையை கடக்க சரியான இடங்கள் மாநகர் முழுவதும் மலிந்து கிடக்க, அவசர கதியில் அவசியமின்றி கண்ட இடங்களில் சாலையை கடக்கும் சாகச மனிதர்கள்.
விபத்துகளுக்கு காரணமாய் விளங்கும் இந்த விபரீத தாண்டல்கள் மாறுமா? சமுதாய மாற்றம் கருதி வெளியிடுவோர் வேந்தர் டிவி. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவில் சிறியரக விமானம் ஒன்று எதிர்பாராத விதமாக வீடொன்றில் விழுந்து நொறுங்கியது. கொலராடோவில் உள்ள நார்த் கிளென் பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்தது. விபத்து நேரிட்டபோது வீட்டில் யாரும் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. விபத்தில் விமானி பத்திரமாக உயிர் தப்பினார். கீழே விழுந்து நொறுங்கியவுடன் விமானம் வெடித்ததால் வீட்டில் தீ பரவியது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இரண்டு மாடிகள் கொண்ட அந்த வீடு தீயில் கருகி பலத்த சேதமடைந்தது. வானில் விமானம் சிறிது நேரம் தடுமாறியதாகவும் பின்னர் வீட்டின் மீது விழுந்ததாகவும் விபத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். மாநில அளவிலான சதுரங்கப் போட்டியில் வெற்றி பெற்ற சென்னை ஈரோட்டைச் சேர்ந்த மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். தமிழ்நாடு மாநில சதுரங்க அகாடமியும் சிவகங்கை மாவட்ட சதுரங்க கழகமும் இணைந்து நடத்தும் மாநில அளவிலான சதுரங்கப் போட்டி காரைக்குடியில் நடைபெற்றது. இதில் 26 மாவட்டங்களைச் சேர்ந்த 300 அதிகமான மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். இறுதிப் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த சரத் சுப்பிரமணியன் மாணவர்கள் பிரிவில் முதலிடத்தை பிடித்தார். ஈரோட்டைச் சேர்ந்த தர்ஷா மாணவிகள் பிரிவில் முதலிடத்தை பெற்றார். இவர்கள் இருவரும் வரும் 20 தேதி புதுச்சேரியில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்கின்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லிக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தில்லியில் உள்ள ஃபெரேசா கோட்லா திடலில் நேற்றிரவு இவ்விரு அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற சென்னை அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய தில்லி அணி நிதானமாக ஆடி ரன் குவிப்பில் ஈடுபட்டது. அணியில் அதிகளவாக கார்த்திக் 51 ரன்கள் எடுத்தார். 20 ஓவர்கள் முடிவில் தில்லி அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன்கள் எடுத்தது. 179 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு களமிறங்கிய சென்னை அணி வீரர்கள் தொடக்கம் முதலே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். தொடக்க வீரர் ஸ்மித் 51 பந்துகளில் 8 சிக்சர்கள் 4 பவுண்டரிகள் விளாசி மொத்தம் 79 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். பின்னர் வந்த வீரர்களும் ரன்களை குவித்ததால் 2 பந்துகள் எஞ்சிய நிலையில் 19.4 ஓவர்களில் சென்னை அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. Too short. Absolutely pulled away. No, you can't go there. It's a no-go area. Missed the ball beautifully. No, that's not good enough there. It's a yes bag maximum. இந்த வெற்றியை தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 12 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் தலா 10 புள்ளிகளுடன் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்திலும் உள்ளன. மும்பையில் நடைபெறும் இன்றைய போட்டியில் பெங்களூரு மும்பை அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 64 தொகுதிகளில் நாளை 8 கட்ட வாக்குப்பதிவு. அமைதியாக நடத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். 3 தலைமுறைகளின் நம்பிக்கையை வீணடித்த காங்கிரஸ், அமேதி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் மோடி குற்றச்சாட்டு. சென்ட்ரல் குண்டுவெடிப்பு தொடர்பாக சந்தேகப்படும் நபர்கள் அரக்கோணத்தில் ஏறினார்களா என சிபிசிஐடி விசாரணை. சென்னை ஆயத்த ஆடை கிடங்கில் தீ விபத்து, பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம்.
இத்துடன் வேந்தரின் நேற்று முதல் இன்று வரை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.